ஆஸ்திரேலியா டீம் இங்கிலாந்து டீமை ரிவெஞ்ச் எடுக்க ஸ்காட்லாந்து கூட மேட்ச் லாஸ் ஆனா கேப்டன் மிச்சல் மார்ஷை ரெண்டு மேட்ச் பேன் பண்ணுவாங்களா? அது என்ன மேட்டர்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். குரூப் பில ஆஸ்திரேலியா டீம் சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. செகண்ட் டீமா ஸ்காட்லாந்து குவாலிஃபை ஆக தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்காட்லாந்து டீமுக்கு ஆஸ்திரேலியா கூட இன்னும் ஒரு மேட்ச் பேலன்ஸ் இருக்கு. அதே நேரம் இங்கிலாந்து டீம் அடுத்த ரெண்டு மேட்சையும் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணிட்டா அவங்களும் 5 பாயிண்ட்ஸ்க்கு வந்துருவாங்க. இதை வச்சுதான் ஆஸ்திரேலியன் பிளேயர் ராசல்வுட் பிரஸ் மீட்ல ஒரு மைண்ட் கேம் ஆடி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, எங்களுக்கு இங்கிலாந்து டீம் நாக் அவுட் ஆனா சந்தோஷம் தான், நாங்களும் அதை தான் விரும்புவோம், அதனால ஸ்காட்லாந்து டீம் கூட லாஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஆஸ்திரேலியா வேணும்னே மெயின் பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப மோசமா ஸ்காட்லாந்து கூட லாஸ் ஆகிற மாதிரி இருந்தா கேப்டன் மிச்சல் மார்ஷுக்கு அடுத்த ரெண்டு மேட்ச் பேன் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆஸ்திரேலியா டீம் என்ன பண்ண போறாங்க, எப்படி பிளே பண்ண போறாங்கன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நியூசிலாந்து டீம் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ரொம்ப மோசமா லாஸ் ஆகி ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். வழக்கமா இந்தியன் டீம் ஐசிசி டோர்னமெண்ட்ல சொதப்பும் போது ஃபேன்ஸ் எல்லாம் ஐபிஎல் காரணம் காட்டி தான் குறை சொல்லுவாங்க. இப்ப அதுதான் அப்படியே நியூசிலாந்து டீமுக்கு நடந்திருக்கு. ஐபிஎல் அப்போ நியூசிலாந்து டீம் பாகிஸ்தான் கூட பிளே பண்ண T20 சீரீஸ்ல சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஐபிஎல் பிளே பண்ணதால ஜூனியர் பிளேயர்ஸை வச்சு பிளே பண்ணிருப்பாங்க. இப்போ அதோட விளைவு தான் இப்ப நியூசிலாந்து டீம் இந்த T20 வேர்ல்ட் கப்ல எலிமினேட் ஆக ரீசன் சொல்லிட்டு வராங்க. குரூப் சில இருந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் 6 பாயிண்ட் எடுத்து 4th டீமா சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ் டீம் விண்டேஜ் வெஸ்ட் இண்டீஸ் டீம் போல ஒரு மேட்ச்லயும் ஒரு பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதனால இந்த வேர்ல்ட் கப்ல ஒன் ஆஃப் த பேவரட்ஸா இப்ப வெஸ்ட் இண்டீஸ் மாறி இருக்காங்க. இந்த பக்கம் குரூப் டில பங்களாதேஷ் விசஸ் நெதர்லாந்துக்கு நடந்த மேட்ச்ல பங்களாதேஷ் டீம் நெதர்லாந்து டீமை பீட் பண்ணி சூப்பர் 8க்கு ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. குரூப் 7 இருக்க டீம்ஸுக்கு அடுத்த 3 மேட்சஸ் புளோரிடால ஷெட்யூல் ஆகிருக்கு. ஆனா அங்க புயல் மழை வந்து கேம் வாஷ் அவுட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடக்க இருக்க ஆப்கானிஸ்தான் விசஸ் PNG மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் டீம் வின் பண்ணி சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆவாங்களான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க.